கேப்டன்சி விவகாரத்தில் தன் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு கே எல் ராகுல் கடுமையான பதிலடி கொடுத்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்தியன் டீம் ஒரு போட்டியில் கூட வின் பண்ணாமல் ஒயிட் வாஷ் ஆகி இருக்காங்க. இதையடுத்து வின் பண்ண வேண்டிய போட்டிகளை கூட கே எல் ராகுல் நழுவ விட்டுட்டார்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுப்பப்பட்டு வருது. ரோஹித் சர்மா இல்லாததுனால இந்தியன் டீமை வழிநடத்திய கே எல் ராகுல் ஃபீல்டு செட்டிங்கில் பின்தங்கி இருப்பதாகவும் முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்ற தெரியாததுனால மிடில் ஆர்டரில் ரன்களை வாரி வழங்கியதாகவும் சொல்லப்பட்டது. கடைசி ஒரு நாள் போட்டியில் மட்டும் விராட் கோலி உதவியதுனால வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு போச்சு. இதையடுத்து முன்னாள் வீரர்கள் பலரும் கே எல் ராகுலின் கேப்டன்சியை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. குறிப்பாக சுனில் கவாஸ்கர் கே எல் ராகுலுக்கு என்ன அனுபவம் இருக்கு என தெரியலன்னு சொன்னார். அவருடைய கேப்டன்சியில் பஞ்சாப் டீம் எதுவுமே செய்ததே இல்லை. ஆப்போசிட் டீம் பார்ட்னர்ஷிப் அமைக்கும் போதெல்லாம் கே எல் ராகுல் என்ன செய்வது என புரியாமல் திணறிட்டு வராரு. அடுத்த தொடர்களை இருந்து இந்தியன் டீமின் விதி மாறுமா என பார்க்கலானும் விரக்தியோட சொன்னார். இந்த நிலையில தன் மீதான விமர்சனம் எல்லாத்துக்கும் கே எல் ராகுல் பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல இந்தியன் டீமை வழிநடத்தியது பெருமையா இருக்கு, ஆனா அதுல இருந்துதான் நான் பாடம் கற்றுக்கொண்டேன். என்னுடைய கேப்டன்சி திறமைகள்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தோல்விகள் தான் என்னை பலமானவனா மாத்தும். அந்த வகையில இந்த தோல்வி எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நிதானமாகவே கற்றுக்கொண்டு தெரிந்தவன் நான். இனி வரக்கூடிய போட்டிகள்ல என்னுடைய கேப்டன்சி சிறப்பாக இருக்கும். டீம் பிளேயர்ஸ் கிட்டே இருந்தும் நான் சிறப்பான பங்களிப்பை வாங்குவேன். இந்தியன் டீமுக்கும் ஐபிஎல் டீமுக்கும் நான் சரியான கேப்டன் தான் என்பதை உறுதியாக நம்புகிறேனும் கே எல் ராகுல் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு.